What do you mean? I mean, why would I work for the government? What is this, East India Company? Why would I continue working for the government? I work for myself, and I will not. And it is not about any political party or any government. I'm talking about my sustenance. I was promised an easy life by the when the Republic was formed. And it is not getting any easier. You're demanding more money. And what is your investment back into the industry? Very limited compared to the hoteliering industry. What has the government done? What has any government done? This is 50 years of rule by cinema people. What facilities have we got other than various other states? Except they said that we've done away with taxes. That's there in Bengal also. It's only 2%. Declared as industry, but no facilities. Yeah, but we have been declared as an industry. We've given the cap. But no head to wear on. So do you think this is what people will be building? Move out of cinema? Not move out of cinema. Of course, some other industry will. No, that's what I said. What happened to the European cinema? Will what happen to us? It will shrink it. It will become. What happened to Marathi cinema? That's why we talk of Europe. We'll talk of Indian. We'll talk of India. What happened to when Hindi cinema moved into Bombay and made it its capital? Marathi cinema itself suffered. That will happen to the rest of the cinema. We can't afford it. And it will dwindle. யாரால தாக்கு பிடிக்க முடியுதோ அவங்க எல்லாம் நின்று கடைசி வரலாம் போராடுவாங்க. முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இப்போ 1000 மொத்தம் எத்தனை படம் எடுத்துருக்காங்க? 2100 படத்தில் எத்தனை ஹிந்தி படங்கள் எடுக்கிறாங்கிறது நீங்க பாருங்க. ஒரு வருடத்துக்கு எத்தனை ஹிந்தி படம்? 300 350 மேல இருக்காரு. ஒரு 400 படம் ஹிந்தியில வருதுன்னு வச்சுங்க, பாக்கி எல்லாம் ரீஜனல் சினிமால இருந்து தான் வருது. So that is the strength of regional cinema of India. You cannot, but that doesn't mean that you can put them all in one slot, because their strength comes from the diversity. Each state has another language. One cannot be viewed in the other state. We have limitations like that. So with this limitation, we have come this far. It is commendable. But do not impede our progress by this kind of taxation. According to the government, it may not be draconian. But for our size, it's too much of a burden. This beast is not capable of taking on that burden, because we are a small animal. Sir, தனது மூன்றாண்டு கால ஆட்சியை சிறப்பாக செயல்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு சிலர் சொன்னாலும், இது போன்ற வரி விதிப்புனால சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பும் சொல்லுது. இதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இது எல்லா அரசுக்கும் பொருந்துங்க. தனியா ஒரு அரசு சொல்லாதீங்க. எல்லா அரசும் முதல் போட்டு விட என்ன செஞ்சிருக்காங்கன்னா நல்லா இருக்குங்கிறவங்க. இப்போ எங்களுக்கு இருக்கிற குறைய சொல்லியிருக்கோம். இதே மாதிரி பட்டியல் நீண்டுதுன்னா அதுதான் உங்களுக்கு மக்களுக்கு தீர்ப்பாக இருக்கும். ஒரு அரசாக பார்க்கிறேன் அவ்வளவுதான். முதலமைச்சர்கள் தென்னிந்தியாவில் இந்த துறையிலிருந்து, பல பாலிட்டிஷியன் இந்த துறையிலிருந்து வந்திருக்காங்க. அந்த துறையை நீங்க வந்து ஒரு பாவச்செயல் என்னும் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்பது எங்களுடைய அழுத்தமான கருத்து. சூதாட்டம் போன்றது அல்ல இது. கலையின் பலம் கலாச்சாரத்திற்கு எந்த அளவு தேவை என்பது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்களும் கலையும் இணைந்தே சமுதாயத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது நாடறிந்த உண்மை, சரித்திரம் அறிந்த உண்மை. அது செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு ஊடகமோ ஒரு இதுவோ எவ்வளவு நாட்டுக்கு தேவையானதோ அந்த அளவுக்கு முக்கியமானது கலையும், கலை சம்பந்தப்பட்டது. இதை சரியாக பயன்படுத்திய அரசியலும் தவறாக பயன்படுத்திய அரசியலும் உலக சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் அது இல்லைங்க. நீங்கள் 28% அமெரிக்கன் படத்துக்கும் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்கும் தமிழ் சினிமாவுக்கும் இந்தி சினிமாவுக்கும் ஒரே பட்டியலில் போட முடியாது. ஏனென்றால் நாங்கள் வந்து அதனால் இந்தி சினிமாவை எதிர்த்து பேசுவதாகிவிடாது. நாங்கள் வந்து எங்கள் தேசிய கீதம் வந்து பெங்காலியில் இருக்கு, அது சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கிறோங்க. நாங்கள்
அதனால் எங்களுக்கு அந்த தேசத்தின் ஒருமைப்பாடு அதெல்லாம் பற்றி எங்களுக்கு ஆர்வம் உண்டு. அதே நேரத்தில் யாரால் எது சாத்தியம் என்பதை தெரிந்து கொண்டு அரசு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் விண்ணப்பம் கூட இல்லை. முறையீடு நாளைக்கு என்ன பண்ணுவீங்கிறத நாளைக்கு தான் முடிவு பண்ணுமே தவிர, இன்னைக்கு போய் உங்ககிட்ட நாங்கள் வந்து இப்படி பண்ணலான் இருக்கோம் அப்படி பண்ணலான் இருக்கோன்னு உங்க கூட கலந்தாலோசிக்க முடியாது. ஏன்னா அது தவறும் கூட. ஒருவேளை எங்களுக்கு நல்ல முடிவை சொல்ல மனமும் வந்து இருக்கும் அரசாங்கத்தை தேவையில்லாமல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி அவங்கள மனசை மாற்றிடுற மாதிரி ஆகிடும். ஸோ எங்களுடையது ஒரு நல்ல அரசு புரிந்து கொண்டு பரிவுடன் செயல்படும் எந்த அரசும் இந்த கோரிக்கையை ஒரு பெரிய எதிர்ப்பாகவோ ரிவோல்ட்டாகவோ நினைக்காமல் நியாயமான ஒரு கோரிக்கையாக ஏற்று செய்வார்கள் என்பதை நாங்கள் cinema has been identified with the simple industry. Absolutely. This is my life. This is my life. And truly, when I say my life, I woke up into cinema. Na pesa kattikittadhe cinema la da. Madalai maariyadhe cinema vinaldan enakku. Adanal ennude vaalkaye idhan. Na saaravadhu BA varalum engineering varala avaru vandu சினிமா பக்கம் வரல. நான் பிறந்ததுலேருந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து இதில் தான் இருக்கேன். பிறந்ததுலேருந்து சினிமா பார்த்துட்ருக்கேன். நான் நினைவு தெரிஞ்சதுலேருந்து சினிமா நடிக்க வந்தது 3.5 வயசில். இதுதான் என் வாழ்க்கை. அப்போ எனக்கு இது கொஞ்சம் உறுத்தலாகத்தான் இருக்கும், கோபமாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படி எங்களை இடைவிட முடியாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ தான் கவுன்சில்ஸ் எல்லோரும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து கடைசியாக அது வந்து முடிவெடுத்து இதுதான் முடிவு என்று சொல்லும் அல்ல, பரிசீலிக்கும் ஒரு கவுன்சில் தான். இப்போ என்னென்ன இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பரிசீலிக்கும் ஒரு கவுன்சிலாகத்தான் இருக்கிறது. இதே கருத்தை பெங்கால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முன்வைக்க போகிறார் என்பது என்னுடைய எண்ணம். அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன். இதே கருத்து தான் கேரளத்திலிருந்தும் வரும். இதே கருத்தில் ஆந்திராவிலிருந்து ஆல்ரெடி கர்நாடகாவிலிருந்தும் வரும். காரணம், அந்த பிராந்திய சினிமாவின் பலம் அந்த பிராந்தியத்தில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் வந்து நாடுதழுவ ரிலீஸ் செய்யக்கூடிய இந்தி சினிமாவுக்கு நிகரான வரியை விதிக்கக்கூடாது என்பது தான். இது இந்திக்கான எதிர்ப்பு அல்ல, எங்களால் என்ன சாத்தியம் என்பதை சொல்லும் ஒரு. The regional films and the Western Hollywood produced films and Hindi, what they call Bollywood, I call Mumbai, Hindi films cannot be put on the same level, because we only recently, because of diaspora Tamil, we have a little market outside. But you can't say that Malayali is a migrated to other states, but that is minuscule. Most of them live in their own states, and that is where the films run, and they cannot afford to pay this kind of tax. And another important thing, when it comes to the pride of India, it has always been regional cinema that have stood up in the to the international scrutiny and award committees. I don't have to remind you that most of the awards for India has come from these small films, which are made in 1/10 of a Hindi film. சார், 28% வந்து வரி விதிப்பதால் கணக்கு காட்டுவது வந்து நிறைய முறைகேடு நடக்கும். பிளாக் மணி ஏற்படுவாங்க. கண்டிப்பாக வரும். என்ன பண்ணுவாங்க இல்லைன்னா, நீங்கள் நாளைக்கு என்ன நடக்குங்கிறீங்கல்ல, நான் நாளன்னைக்கு சொல்கிறேன். தொழில் பண்ணி தானே ஆகணும், இந்த தொழிலை விட்டுட்டு போக முடியுமா? யாராவது ஏதாவது பண்ணுவாங்க. அன்னெசரிலி பை அரசு வலுக்கட்டாயமாக கருப்பு பண்ணுவாங்க. எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அந்த பாதையிலிருந்து மாறுபாதைக்கு சென்று விடுவார்கள் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. நாடே ஒரு உதாரணங்க. சினிமா இண்டஸ்ட்ரிய தனியா பிரிக்காதீங்க. ஏன்னா எத்தனை பேர் வரி கட்டுறாங்கிறத நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா, இது இப்போ இந்த இத்தனை ஒரு பில்லியனாக மாறிவிட்ட இந்த நாட்டில் வரி கட்டுபவர்கள் எத்தனைன்னு பார்த்தா, பணக்காரர்கள் எவ்வளவு இருக்கிறார்களோ அந்த அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி. வரி கட்டுறது தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி பெரிய மார்க்கெட்டிங் பண்றவங்க தமிழ் சினிமா பண்ணிருக்காங்க ஒரு சில படங்கள்.
ஒரு சில படங்கள்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? நான் அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வரி வந்து நீங்கள் நட்சத்திரம்னதும் நீங்கள் ஒன்று எங்களை மாதிரி நடிகர்கள் பெயர்களை பட்டியல் போடுறீங்க, போடுங்க நீங்கள் பட்டியல். நாடு பூரா அது போட்டிங்கன்னா 12 பேர் தருவாங்களா, 15 பேர் தருவாங்களா? பாக்கி இருக்கிற கலைஞர்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க? இப்போ இந்த 28 போக நாங்கள் கொடுக்க வேண்டிய வருமான வரி வேறு இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வேற தொழில் இருக்குங்கிறத சொல்றாங்க, பயமா இருக்கு எனக்கு அது கிடையாது. Let me talk about it. It's already affecting because what I'm saying is I'm paying a little more. He said that all industries are doing, but it doesn't matter which industry is suffering or not suffering. I talk as an individual, I'm paying more tax than I used to. That's the price I pay for being honest and paying my taxes. Now I have to pay more. While most of the country does not pay tax. That is the truth also. So now what we are saying is we are willing to pay the tax, but make it affordable for us not to cheat you. சார், தமிழகத்தில் திருட்டு விசிறிகளின் புழக்கம் அதிகமாக இருக்கும் நிலையில இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதோட புழக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கா? கண்டிப்பா இருக்கும். திருட்டு விசிடி மட்டும் இல்ல, கள்ள பணமும் அதிகரிக்கும். எதை நோக்கி நம்ம நாடு டிமானிட்டைசேஷன்லாம் பண்ணி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, அது பூரா பின்னடைவாகத்தான் இருக்கும். இந்த ஒரு இது என்னுடைய ஒப்பீனியன். நான் வந்து எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் இல்லை, பட் என் கண்ணுக்கு எனக்கு தெரியுது இந்த மாதிரி நடக்கணும். இது ஒரு பெடஸ்ட்ரியன் லாஜிக். அது இல்லைன்னு பெரிய எக்கனாமிக்ஸ் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணலாம், பட் நடந்தே தீரும். சார், காந்திய மொழி படங்கள் அப்படிங்கிறதுக்காகவே 50 தியேட்டர்களில் ஓடுற ஒரு படத்தையும் இந்தியா முழுக்க ஓடுற விஸ்வரூப மாதிரியான படத்தையும் ஒரே ஸ்கேலில் கொண்டு வரணுங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கு? ஏன் வரக்கூடாதுங்கிறது தான். அதாவது பாரதியார் வந்து எனக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு? ஏன்னா ஒரு பெங்காலிக்கு கிடைக்கலாங்கும் போது ஏன் ஒரு தமிழனுக்கு கிடைக்கக்கூடாது? அந்த ஆசை தான். தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கலாமா? பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா? சொல்ல கூடாதா? சொல்ல கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணைக்கிறது யாரு?